Total machine is a stand. Stand is a horse. But the Yatra or Son or Shark together. Sorry, the Yola Naranamon, the Nipilama, Ur Nalfala Purja, Sudan, Urarafala, South India for Lava, Korea free than Korea free. Other Tamala Kula, Urunala delivery pedo. Number the Urman Nara or no Urinta, Urman Nartha, yet two to Bath bucket Purchik. Get the open up the Gasa, Kitchen Lamatna, Naladani people, Aru Lamata, Kudikus Pana, Naman the production Pandra the Nanga. The Korea and Paralingla, Korea of Viti got the number depo. Pendivision follow up in தண்ணி வெளிய வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணனும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு பை படுச்சுக்கணும் அவ்வளவுதான் மிஷினுக்கு பின்னாடியும் பாருங்க சன் இன்ஸ்டன்ட் கிசன் சீல் வந்துரும் இதுல கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்திருக்கோம் சூப்பர் சார் அப்புறம் இயர் மந்த் எந்த மந்த் கொடுத்துறோம் எந்த இயர் மந்த்னு சொல்லி டிக் பண்ணி கொடுத்துறோம் அப்ப நீங்க பில் கிரெடிட் கார்டு மிஸ் பண்ணா கூட இத வச்சு நான் க்ளைம் பண்ணிடுவோம் ஆமா க்ளைம் பண்ணிடுவோம் வணக்கம் மக்களே சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருக்க கூடிய ஸ்வாட் அசோசியேட் கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சார் நம்ம கம்பெனி நேம் சொல்லியாச்சு சோ கம்பெனி லொகேஷன் நீங்க சொல்லிருங்களே அதானமாங்க நம்ம மெயின் ஆபீஸ் வந்து ஈரோடு Road, color office cut the Palayapalayam. Palayapalayam bus stop, the left உள்ள வந்தீங்கன்னா ஒரு 10 15 அடி தந்தானோனா ரைட் சைடுல ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்கு. இது வந்து ஈரோடு branch. ஈரோடுங்க. சேலத்துல வந்து புது பஸ் ஸ்டாண்ட் சொர்ணபுரி விநாயகர் ஸ்ட்ரீட் விநாயகர் பக்கத்துல இருக்கு. ஆமாங்க. சார் நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்? நம்ம வந்து ஒரு 20 25 வருஷமா அந்த சன் வாட்டர் ஹீட் மேனுஃபேக்சர் பண்றோம். ஓகே சார். இது வாட்டர் ஹீட் பண்றோம். இப்போ வந்து கார் வாஷர் பண்றோம். கார் வாஷர் 6500 ரூபாயில இருந்து 1 லட்சம் வரைக்கும் பண்ணி தரோம். ஆமாங்க. அதெல்லாம் வேக்கம் கிளீனர் பண்றோம். 3500 ல இருந்து 30000 வரைக்கும் இருக்குங்க. வீட்டுக்கு யூஸ் பண்றது Use for industrial mill company use for a compressor air compressor. We use the military tank, the yellow military tank. Another one up and thing. Okay, sir. If in the video number sun water getting sun is the Padina Kulurgala season. And even a pair on the water heater glove on the Padina, Tauma Katapanga special pen. Other than a term but heater, plumber, electrician, yet the Tavi. Yenna Ungluk Tavi, the total heater, shock. Upadika, Trupika, Polanding could operate Pana, shark proof, shark, Pume, total machine and the box Londro, or machine replacement guarantee, Angiosha service on any yellow Shandro, replacement guarantee, and the spare one, Putusmati would borrow the minimum or Patu Banjos or Burma, 1 meter was one drunga. I'm looking at a high heavy was pipeless or unique good to go. Either the arranging, but a peri paper and a mocalinchi. ரெண்டுமே குடுத்துறோம் இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல மண்ணி மாட்டிக்கிறது தான் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இது அவுட்லெட் இதுல தான் அவுட்லெட் வர பக்கெட்ல பிடிச்சுக்கிறோம் இது கீழ இருக்குது இன்லெட்ங்க ஆமா 1.5 மீட்டர் வயர் வந்துருங்க 1.5 மீட்டர் ஓஸ் வந்துரும் இப்போ சப்போஸ் வயர் யாராவது வந்து என்ன கொஞ்சம் எனக்கு நாமளே manufacturing பண்றதனால நீங்க எத்தனை மீட்டர் போற 1.5 to 1.5 மீட்டர்ங்கிறது என்ன இப்ப நார்மலா பாத்ரூம்ல லைட்ல வைக்கிறேன்னு சொல்லுங்க இந்த லாஸ்ட்ல பிளக் இருந்தால அந்த லாஸ்ட் இருந்தால சரியா இருக்கும் செட் ஆயிடும் அதிகமா போட்டால ஹீட் ஆகும் அதனால தான் கரெக்ட்டா கொடுத்துறோம் இன்னொரு விஷயம் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் 1 மீட்டர் வேணாலும் 2 மீட்டர் வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து ரெகுலர் மாடல் இது வந்து VX ன்னு சொல்லி வித் MCB ஓட ஒரு மாடல் வந்திருக்கு. பின்னாடி அந்த சுவிட்சோட ஒரு ஆமா ஆமாங்க. இதாவது உடனேடியே சுடுதண்ணியா வரும். வந்துகிட்டே இருக்கும். நீங்க நாள் ஃபுல்லா ஓட்டாலும் சுடுதண்ணி வருங்க. வந்துகிட்டே இருக்கும். பண்ணி சுவிட்ச் போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். இது வந்து ரெகுலர் ஸ்டாண்ட் வந்திருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து பாத்தீனா பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதாவது என்ன வயரிங்ல ஏதாவது ஷார்ட் ஆனா ட்ரிப் ஆகிறதுங்க. இன்னைக்கு எல்லார வீட்லயுமே மெயின்ல இது MCB ன்னு ஒன்னு இருக்குங்க. இருக்கு ஆமா. ரூமுக்கு ஒரு MCB இருக்கும். எல்லா ரூமுக்கு சேர்த்து ஒன்னு இருக்கும். ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் அந்த பீஸ் கரண்ட் மட்டும் இருந்தது. இப்போ வந்து ஃபீஸ் கரெக்கிறது MCB இருக்கு MCB இருந்துச்சுனா தேவை இல்லங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க பாத்ரூம்ல 플க் உள்ள இருக்கு சுவிட்ச் வெளிய இருந்துச்சுனா உள்ளே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆமாங்க அதுக்கு தான் இது மாடல் கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி யூசேஜ் வேணும்னாலும் நம்ம இத எடுத்துக்கலாம் இல்லங்க இதெல்லாம் एक्चुअली ஒண்ணும் இல்ல நான் உள்ளுக்குள்ளே சுவிட்ச் பாக்ஸ் 90% குடுக்குறது இந்த மாடல் தான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் 90% குடுக்குறது இந்த மாடல் ஆனா ரெண்டோட ஃபங்க்ஷனும் ஒண்ணுதான் எலமெண்ட் தெர்மோஸ்டாட் ரெண்டுமே ISA எலமெண்ட் தெர்மோஸ்டாட் தாங்க எலமெண்ட் வந்து ஹீட் பண்றது எவ்வளவு நேரம் 24 மணி நேரம் போட்டாலும் சுடுறீங்கிறது வந்துட்டே இருக்கும் ஃபேன் ஓடிட்டே இருக்குல அந்த மாதிரி தாங்க அந்த மாதிரிங்க இது மேல இருக்குது தெர்மோஸ்டாட் அதோட வேலை என்னன்னா டேங்க்ல தண்ணி இல்ல மட்டாலோ சுவிட்ச் ஆஃப் பண்ணாம யாராவது பைப் அடிச்சிட்டு வந்துட்டாலோ அதுவே கட் ஆஃப் ஆயிடும் அப்ப வந்து green ஆஃப் ஆயி ரெட்க்கு மாறிடும் இந்த லைட்ங்க ஆமா ரெட் green ஆஃப் ரெட்க்கு வந்துரும் அது ரெண்டு மாடலுமே பேசிக்கா வந்துரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா extra MCB இருக்கு அவ்வளவுதான். மற்றபடி ஆணில ஒரே ஒரு ஆணில மட்டும் தான் இது எல்லாமே. ஆமாங்க அவ்வளவுதான். ஆனா வந்து ஹாட் வாட்டர் தான் 24 உடனடி வந்துகிட்டே இருக்கும் 24 மணி நேரம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க 24 மணி நேரம் சொல்றது வந்து இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு இது டெமோ காட்டிடலாமா? ஆ இப்ப சுடுநீர் எப்படி வருதுன்னே பார்த்தலாம். டோட்டல் மிஷின் இவ்வளவுதாங்க. ஆமா ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துறோம் பாத்தீங்களா? ஸ்டாண்ட்ல பாருங்க சின்னதா ஒரு ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆணி மாட்டறடங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு ஆணில மாட்டறதா. ஓகே சார். ஆணி பாத்ரூம்ல மாட்டக்கல நம்ம ஷோல் ரைட்ங்க. ஓகே சார். மற்றறனா கொஞ்சம் கீழ அப்புறம் கூட மாட்டிக்கலாம். ஒரே ஒரு ஆணில இப்படி மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவை இது 1.5 மீட்டர் நம்ம ஓஸ் கொடுத்துறோம். ஓகே சார். இந்த மாதிரி பெரிய ஓஸ் கொடுத்துறோம். நான் கொடுத்துறங்களா? இடம் சின்னதா இருக்கனால நம்ம கட் பண்ணிருக்கோம். ஷார்ட்டா போட்டுறோம். உங்களுக்கு வேணா ஷார்ட்டா போட்டுக்கலாம், லென்த்தானா லென்த்தா போட்டுக்கலாம். 10 மீட்டர்ல 20 மீட்டரோட வாங்கி போட்டுக்கலாம். இது வெறும் பச்சை தண்ணி போற ஓஸ். பச்சை தண்ணி ஓஸ். ஏன்னா இதுல தான் சுடு தண்ணி வரதுங்க. அதனால நீங்க தூரமா இருந்தா கூட நீங்க ஓஸ் போட்டுக்கலாம். அத பத்தி பிரச்சனை இல்ல. இது வந்து நம்ம பைப்ல டாப்ல இது பண்ணி சொறி விட்டுங்க. ஆமா இன்லெட். இது அடியில இருக்குது இன்லெட். இது வந்து அவுட்லெட்ங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா தண்ணி தான் திறக்கணும். ஓகே சார். தண்ணி போட கூடாது. சுச்சு ஃபர்ஸ்ட் போடவே கூடாது. இது எம்டி மிஷினா இருக்கு. மற்ற ஹீட்டர்னா எல்லாம் பிளம்பர் எலக்ட்ரிஷியன் ஃபிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும். இது ஒன்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா தண்ணி இருக்கும் எப்பவுமே. ஓகே சார். இந்த மாதிரி தண்ணி வந்துச்சு பாத்தீங்களா? அது மாதிரி தெரியாம நீங்க சுவிட்ச் போட்டா கூட கட் ஆஃப் ஆயிடும். ஏன்னா செகண்ட் டைம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெரி மிஷினா இருக்கு இல்லீங்களா? அதனால நான் சொல்ல வரேன். ஒரு தண்ணி ஜிலி ஜிலி வருதுங்களா? வந்துச்சு இல்லீங்க? சுவிட்ச் போட்டுருங்களா? என்ன லைட் இதுனா கிரீன் தான் எரியுது. எரியுது பாத்தீங்களா? ஒரு 2 to 5 செகண்ட். ஓகே சார். மேக்ஸिमम ஒரு 10 செகண்ட் வெச்சுக்கோங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா வெச்சீங்கன்னா அந்த உள்ளகற எலமென்ட் வந்து காயில் ஹீட் ஆகிறதுக்கு ஹீட் ஆயிடுச்சுனா நீங்க வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஓகே சார். இப்ப தொட்டு பாருங்க. 2 செகண்ட் ஆயிருக்கு. ஹீட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? சோ கொதிக்குதுங்களா? இன்னும் என்ன ஆயிடுச்சுனா இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சிரும். இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஆமா அப்புறம் என்ன பண்றோம்னா நம்ம இந்த பிரஷர்ல வெச்சு நம்ம இது தொட்டு பாருங்க. இது ஹீட் அதிகம் இல்லீங்களா? இது ஃபுல் ஹீட்டா இருக்கு இல்லீங்களா? ஆமா இப்ப என்ன பண்றோம்னா அப்புறம் புகை வரதே தெரியுது பாருங்க. ஆமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கூட்டிக்கலாம். ஹீட் இருக்குதுக்குள்ள சூடாயிடுச்சு. சூடாயிடுச்சு பாத்தீங்களா? கொதிக்குது பாத்தீங்களா? இந்த பிரஷர்ல வெச்சோம்னா ஒரு பக்கெட்டுக்கு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம். இன்னொரு பக்கெட் விளாவணும். அப்ப நம்ம விளாவ வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு என்ன பண்ணனும்? தண்ணி கூட்டி வெச்சுக்கணும் சொல்றேன். ஓ இதுலயே நம்ம வந்து அதுவே டைலூட் பண்ணி அளவுல எடுத்துக்கலாம். அதுவே மிக்ஸ் பண்ணி வந்துரும். இப்போ பாருங்க இதுவும் கொஞ்சம் ஹீட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சேர்த்து வெச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து வெச்சுக்கலாம். ஆமா என்ன இப்ப ஃபுல்லாவும் திறக்க வேண்டாங்க. குளிக்கிற அளவுக்கான ஒரு அளவு வந்துட்டே. ஆமா ஆமாங்க. அதாவது ஒரு 20 லிட்டர் பக்கெட் குடிக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்களே. 5 நிமிஷம் போதுங்க. இப்போ நீங்க பெருசா திறந்ததனால லைட்டா சூடு லைட்டா கரெக்ட்டான ஹீட்ல வருது இல்லீங்களா? இது ஒரு சில பேர் வெதுவெதுன்னு குளிப்பறதா இன்னும் சேர்த்து வெச்சுக்கலாம். இங்க பைப்ல வர பிரஷரே இவ்வளவுதான். சோ இப்போ நம்ம ஹீட் வந்து நமக்கு எவ்வளவு வேணும்ங்கறத அழகா நம்ம இங்க மேனுவல் பண்ணிக்கலாம். அதாவது தெர்மோஸ்டாட்ல 100 டிகிரி கொடுத்துருக்குங்க. ஓகே சார். வாட்டரோட லெவல் குறைய 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 கொதிச்சு வருங்க. ஓகே சார். மீடியமா இருக்க குளிக்கிற ஹீட்ல வரும். ஓகே. மற்றபடி என்னன்னா நீங்க கையிலேயே புடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்தல அடிக்காது இல்ல? எப்பவுமே ஷாக் அடிக்காது. ஏன்னா பெரும்பாலும் யோசிக்கறாங்க இன்னமும் ஏர்தல அடிக்கிற மாதிரி இருக்குமோ. அதாவது அத பொதுவா நம்ம ஹீட் வந்து காப்பர் எலமெண்ட் இருக்குங்க. ஓகே சார். அதனால ஐஎஸ்ஐ எலமெண்ட் தான் ஃபிட் பண்ணிருக்கோம். ஐஎஸ்ஐ எலமெண்ட் ஐஎஸ்ஐ தெர்மோஸ்டாட். ஷாக் ப்ரூஃப் எலமெண்ட் 7 வருஷம் உங்களுக்கு கேரண்டி. ஆமா எத்தனை வருஷம்னாலும் ஷாக் அடிக்காது. சார் இப்போ எவ்வளவு நேரம் நம்ம வந்து தண்ணி பிடிக்கலாம்? ஒரு 1 மணி நேரம் பிடிக்கலாமா? ஒரு நாள் ஃபுல்லா பிடிச்சாலும் சுடுதண்ணி வருங்க. ஒரு நாள் ஃபுல்லா பிடிச்சா ஒரு வாரம் ஃபுல்லா வச்சா சுடுதண்ணி வந்துட்டே இருக்கு. வந்துட்டே இருக்கு. நீங்க ஒருத்தர் குளிக்கிறதுனால சரிங்க. 100 பேர் ஃபங்க்ஷன் குளிக்கனால குளிச்சிக்கலாம். குளிச்சிக்கலாம். இப்போ இத நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாமா? ஆஃப் பண்ணி தான் டேப் அடைக்கணும். அடைக்கணும். ஒரு வேளைங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாம ஒரு பைப் அடைச்சிடுறாங்க. நாமளே யூஸ் பண்ணக்கல தெரியாம மறந்துறோம். அல்லது டேங்க்ல தண்ணி வந்துட்டே இருக்குல ட்ரை ஆயிடு நம்ம பைப் அடைச்சிருப்போம். தண்ணி நின்னு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும். கட் ஆஃப் ஆயிடும். சுவிட்ச் ஆஃப் பண்ணாம யாராவது பைப் அடிச்சாலோ ஓவர் ஹீட் ஆகுனாலோ உள்ள ஒரு தண்ணி நிக்குது பாத்தீங்களா? இது தலபல கொதிச்சு 90 டிகிரிக்கு மேல போகக்குள்ள அதுவே ட்ரிப் ஆயிடும். அதுவே ட்ரிப் ஆயிடுமா? ட்ரிப் ஆயிடுங்க. அப்ப சப்போஸ் குளிக்கும் போது மறந்துட்டு ஆமா கட் ஆயிடுச்சு. கிரீன் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயி ரெட்க்கு மாறிடுங்க. ரெட்க்கு எரியுது. இப்போ நீங்க ஒரு வாரம் பார்க்கலனா கூட மிஷின் ஆன் ஆகாதுங்க. ஒண்ணு ஆகாது. தெர்மோஸ்டாட் வந்து கட் ஆஃப் கட் பண்ணி விட்டுச்சு. மறுபடியும் உங்களுக்கு சுடுதண்ணி வேணும்னா நீங்க இங்க ஆன் ஆஃப் பண்ணாலுமே இங்க ஆஃப் ஆயிடுச்சுனா நீங்க மேல ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? ரீஸ்டார்ட் பட்டன். ஆமா அத மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓ இந்த பட்டனை அழுத்திட்டா மறுபடியும் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க. 2 லிட்டர் 3 லிட்டர் ஓட விட்டு இத ரீஸ்டார்ட் பண்ணிட்டா ரீஸ்டார்ட் ஆயிடுங்க. சூப்பர் சார். சப்போஸ் கிட்ஸ் கீது ஏதாவது மறந்துட்டாங்க. ஒரு கெஸ்ட் வராங்க. இது மறந்துட்டாங்க. இல்ல பெரிய ஒரு சொந்த வெளியில ஒரு பாத்ரூம் இருக்கலாம். கிச்சன்ல மாட்டினா நல்ல தண்ணி பைப்பு ஆர்ஓல மாட்டினா குடிக்க யூஸ் பண்ணலாம். ஆமா எங்க வேணா எப்ப வேணா எது எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் சிம்பிளான விஷயங்க. ஆஃப் பண்ணிட்டு பைப் அடிச்சோம். 2 விஷயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா 20 வருஷம்னால ஓடுங்க. ஆமாங்க. என்னன்னா தண்ணி வெளிய வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணனும். ஓகே சார். யூஸ் பண்ணி முடிச்சிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு பைப் அடிச்சுக்கணும். ஓகே சார். அவ்வளவுதாங்க. பாரு இதுல வந்து பாத்தீனா ஒரிஜினல் சன்னுங்க இது. இது இந்தியாவுல இந்த சன்னுங்கற பேர்ல இன்ஸ்டன்ட் கீசர்னு சீல் வருது பாத்தீங்களா? ஆமா சார். ஏனா உங்களுக்கு இந்த மிஷினுக்கு மேலங்க இதுக்கு அடுத்து பாருங்க மிஷினுக்கு கீழ. கீழ இங்க பாருங்க பாட்டம்ல. பாட்டம்லயே வந்து பாத்தீனா சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு வருதுங்களா? ஆமா. இது வந்து ஒரிஜினல்ங்களா? சன் இன்ஸ்டன்ட் கீசர். அதாவதுங்க சன்னுங்கற பேர்ல இந்தியாவுல இந்த வாட்டர் ஹீட் தயாரிக்கிறதுக்கு விக்கிறதுக்கு பேட்டர்னேட் நம்ம வாங்கியிருக்கோம். நான் ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்கிற கம்பெனி மட்டும் தான் இது தயாரிக்க விக்கிறதுக்கு இப்போ உரிமை இருக்கு, பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒன்னு ரெண்டு டூப்ளிகேட் பண்றாங்க, சின்ன சின்ன எழுத்துக்கள் மாத்தி பண்றாங்க, ஆன்லைன்ல பண்றாங்க. நம்ம ஆன்லைன்ல கொடுக்கறது இல்ல. அதனால பாவனா என்னன்னா அது ரேட் கம்மினா அதுக்கு குவாலிட்டி தான். ஆமா, அதுக்கு எனக்கு எலமெண்ட் தெரியுமா? இது பாலி ப்ரொபைலின் படிங்க, சுத்தியில அடிச்சாலும் உடையாது. ஃபைபர் படி போட்டா ரேட் கம்மி, உள்ள இருக்கிற எலமெண்ட் மெட்டல்ல போட்டா ரேட் கம்மி. வந்து ஆன்லைன்ல கூட ரேட் கம்மி வருது. வருது. இன்னொரு விஷயம், நாங்க மேனுஃபேக்சரிங்னால நீங்க எந்த ரேட்ல கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். மினிமம் ஒரு $1000 கேட்கணும். $1000 கேட்டீங்கன்னா நீங்க ₹1000 கேட்டாலும் பண்ணுவோம். உள்ள கார்பன் கல்லு வருங்க, ₹1000 $900 பண்ணிடலாம். இது உள்ள மெட்டல்ல வரும். இது வந்து காப்பருங்க. அதனால ஷாக் அடிக்காது, உப்படைக்காது. ஆனா நீங்க கொடுக்கறது இந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட். எல்லாத்துக்குமே குவாலிட்டியா தான் கொடுக்குறங்க. ஒரு சில பேர் எங்க நேம்ல கம்மி ரேட்ல கொடுக்கணும் பண்ணி தரோம். அவ்வளவுதான் விஷயம். நம்ம சன்னுங்கிற பேர்ல பண்றது இல்ல. இன்னொரு விஷயம், அப்புறம் மிஷினுக்கு பின்னாடியும் பாருங்க சன் இன்ஸ்டன்ட் கீசர் சீல் வந்துரும். இதுல கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்திருக்கோம். சூப்பர் சார். இதுல பாருங்க இயர் மந்த் எந்த மந்த் கொடுத்துரும், எந்த இயர் மந்த்னு சொல்லி டிக் பண்ணி கொடுத்துருவோம். அப்ப நீங்க பில்லு கிரெடிட் கார்டு மிஸ் பண்ணா கூட இதை வச்சு நான் கிளைம் பண்ணிடுவோம். ஆமா, கிளைம் பண்ணிடுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த ஒயர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் நம்ம 1.5 மீட்டர் கொடுத்தாலும் 1.5 மீட்டர்னாலும் இப்ப நம்ம ஒரு 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளே ப்ரொடக்ஷன் பண்றதுனால இந்த ஒயர் நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு நம்ம ஒரே லைனா ஒரே லென்த்தா போட்டு கொடுத்துருவோம். எந்த கம்பெனில வாட்டர் ஹீட் வேணாலும் இன்ஸ்டன்ட் எடுத்தாலும் ஸ்டோரேஜ்னால 3000 வாட்ஸ் 20 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணா 1 யூனிட் செலவாகும். நம்மளுக்கு 1 மணி நேரம் ஓடினா 1 யூனிட் ஆகும். 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் தான் வரும். ஆமாங்க, 1 மணி நேரத்துல 8 to 10 பக்கெட் பிடிச்சிக்கலாம். சூப்பர் சார். ஒரு பக்கெட்லயே ஆமா 10 ஒரு பக்கெட்டுக்கு வந்து 30-40 காசா வரும். 40-40 காசு தான் வருங்க. ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபானா கூட 30-40 காசா வரும். இன்னொரு விஷயம்னா நீங்க சோலார் வெச்சிருக்கணும் 90% யூஸ் பண்றீங்க. நீங்க சொன்ன மாதிரியே டெமோலா காட்டிட்டீங்க. சுவிட்ச் போட்டு 10 செகண்ட்ல இருந்து சுடு தண்ணி அதுவா வந்துகிட்டு இருக்குது. ஆமாங்க, நிக்கவே இல்ல. ஆமாங்க. சரி சார், இப்போ இத பாக்குற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பிரைஸ் வரும்னு கேட்பாங்க. ஆமாங்க. இதுல நீங்க 2 மாடல் வேற வேரியண்டல் வெச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் வேரியல் சொல்லிருங்க. நார்மல் வந்து சன் எஸ்எஸ் னு மாடல் பேரு. இது வந்து 2880 ரூபாய் எம்ஆர்பிங்க. 2880 ₹700 லெஸ் பண்ணிருக்கோம். 2180 தான். 180 ரூபாய். 180க்கு 7 வருஷ கேரண்டியோட. 7 வருஷ கேரண்டி. ஆமாங்க சொல்லிட்டாங்க. ஆமாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த வாரண்டி கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வந்துரும். ஜிஎஸ்டி பில்லே வந்துரும். ஜிஎஸ்டி பில்லேவோட வந்துரும். இதுக்கு மேல பேச ஒண்ணுமே இல்ல. ஆமா, பில் வந்துரும், கேரண்டி கார்டு வந்துரும். ஒவ்வொரு மிஷினுக்கு ஒரு மாதிரி கேரண்டி கார்டுல சீரியல் நம்பர் இருக்கு. என்ன ப்ராப்பரா கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 12 மாசம் 1 வருஷம் கேரண்டி. ஓகே சார். இது வந்து நம்ம டீலர் கொடுக்கிற பெனிஃபிட் தான். உங்களுக்கு அப்படியே 7 வருஷ கேரண்டியா கொடுத்துறோம். அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சீரியல் நம்பர், டேட், பில் நம்பர்லாம் போட்டு ஃபில் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே சூப்பர். இதுல இது வந்து VX மாடல் 3380 ரூபாங்க. 600 ரூபாய் லெஸ் பண்ணி 2780க்கே பண்ணி கொடுத்துறோம். மொத்தமா 3000 ரூபாய்க்குள்ளே 2 மாடல் கிடைச்சிரும். ஆமா ஆமா ஆமாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் வேணும் அப்படினா நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஒருக்கு ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 to 500 தான் டிஃபரன்ஸ் வரும். ஒரு 600 ரூபாய் டிஃபரன்ஸ். 2180 2780. அவ்வளவுதான், ஒரு 600 ரூபாய் டிஃபரன்ஸ். என்னன்னா இதோட வேலையவன் பாக்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளா தெரியலாம். இதோட லெக்ரான் கம்பெனியோட நம்ம MCB கொடுத்துறோம். இதோட பாக்ஸ் காஸ்ட்ங்க. இதுக்கு வர ஒயர் காஸ்ட், இதுக்கு வர ஸ்டாண்ட், ஸ்க்ரூல இருந்து நம்ம இதுல இன்னொரு விஷயம்னா ஒரு ஆள் அசெம்பிள் பண்ணா இதுல 40 மிஷின் அசெம்பிள் பண்ணானா இது 10 மிஷின் பண்ண முடியும். அந்த அளவுக்கான வர்க் இதுல இருக்கு. அதனால தான் இந்த அதோட ஒரு 600 ரூபாய் போடுறது. நீங்க சொன்ன மாதிரியான இந்த ஒயர், ஹோஸ் எல்லாமே வந்துருங்க. எல்லாமே இதுல கொடுத்துறீங்க. எதுமே வாங்க வேண்டியது இல்ல. வாங்க வேண்டியது இல்ல. ஒரே ஒரு ஆணி இருந்தா போதும். ஆணி வேணா கூட கொடுத்துறங்க. ஏன்னா இதுக்கு மேல வேற என்னங்க பண்ண முடியும்? ஆணியே அண்ணன் கொடுத்தறாங்க. கொடுத்தறேன்டங்க. முடிஞ்சா பக்கத்துல இருந்தா சொல்லுங்க, நாங்களே அடிச்சு ஃபிட் பண்ணி கூட கொடுத்துறலாங்க. இவ்வளவுதான். ஆமா, என்ன பேரு சேல ஈரோடா இருந்தா அதையும் பண்ணி தரோம். சரி சார், இப்போ பிரைஸ் சொல்லிட்டீங்க. டெலிவரின்னு ஒன்னு இருக்கு இல்லையா? ஆமாங்க. சோ எந்தெந்த ஊர் வரைக்கும்? அதாவது சவுத் இந்தியா ஃபுல்லாவே கொரியர் ஃப்ரீ தாங்க. கொரியர் ஃப்ரீ. அதாவது கொரியர் காஸ்ட்க்கு நாங்க பே பண்ணி அனுப்பி விட்டுறோம். பே பண்ணி நீங்க அனுப்பி விட்டுறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாள்ல டெலிவரி போய்டும். ஓகே. இன்னைக்கு பேமெண்ட் பண்ணானா இன்னைக்கே அனுப்பி விட்டுறோம். நாளைக்கு அவங்க இடத்துக்கு போய்டும். கொடுத்துறலாம். தமிழ் அதர் ஸ்டேட்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி. 5 ஸ்டேட்டுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ தான். ஒரு 2 நாள் மேக்ஸிமம் 3 நாள். தமிழ்நாடு, பாண்டிச்சேரில ஒரு நாள்ல போய்டும். கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி போகல 2 நாள் மேக்ஸிமம் 3 நாள்ல போய்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி சமயத்துல டிரான்ஸ்போர்ட்ல பிஸியா இருக்கும். சோ கொஞ்சம் முன்ன பின்னாலும் வந்துரும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் அவ்வளவுதான் விஷயம். ஆனா எங்க மக்களுக்கு வந்து நான் கேக்குறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்படி பணம் போடுறது? நாம வந்து ப்ரொடக்ஷன் பண்றது நாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு பொருளை வாங்கி விக்கிறவங்க வேறங்க, நம்மளே உற்பத்தி பண்ணி தரது வேற. அதாவது நம்ம ஒரு பீஸ் 2 பீஸ் கொடுக்கறதோட நாங்க மினிமம் டீலருக்கு 10 பீஸ். ஒரு கடை எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க, ஒரு ஷாப் இருக்குன்னா 10 பீஸ். அந்த மாதிரி இல்ல உங்களுக்கு மாசம் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டே வேணும் அப்படின்னா ஒரு 500-1000 பீஸ் பண்றீங்க இருக்காங்க. நான் என்ன சொன்னா இந்தியா ஃபுல்லா அனுப்புறோம். உங்க பொருள் உங்க வீட்டுக்கு வரது எங்களுடைய பொறுப்பு. ஆமாங்க. அதாவது என்னன்னா நீங்க இப்ப நான் ப்ராடக்ட் வாங்குறீங்க, 10 வருஷம் கழிச்சு கூப்பிட்டாலும் நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இன்னொரு விஷயம், நம்மளா தயாரிக்க தயாரிக்கிறதுங்க. அதாவது கொரியர்ல அனுப்புறோம் இல்லீங்களா, கொரியர் உங்க வீட்டுக்கு வந்து நம்மளுடைய பொறுப்பு. சார் இப்போ இதுக்கு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, சோ அது பிரச்சனையே இல்ல. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் சர்வீஸ் வாரண்டி இருக்கு. சோ சர்வீஸ் வாரண்டிங்கிறது சர்வீஸ் ஃப்ரீ. எக்யூப்மென்ட்ஸ் மெட்டீரியல் இந்த மாதிரியான எந்த ஸ்பேர் பண்ணாலும் புதுசு மாத்தி கொடுத்துருவோம். புதுசு மாத்தி கொடுத்துருவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. 7 வருஷம் வாரண்டியே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த சன் ஹீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சர் யூனிட்ல இருந்து வரதுனால சோ மேனுஃபேக்சரா வந்து டீலர் கொடுக்குற பிரைஸை நம்ம கஸ்டமருக்கு நீங்க கொடுத்துறீங்க. அவ்வளவுதான். இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி இருக்காமா, 1 or 2 டேஸ்லயே வந்துரும். சோ இவங்க நம்பர் பாருங்க டிஸ்ப்ளேல இருக்கு. சார் இந்த நம்பருக்கு நாங்க கால் பண்ண போறோம். ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு கூப்பிட்டாலும் சரி இல்லையே வாட்ஸ்அப்ல ஆயின மெசேஜ் வாட்டர் கேட்னு போட்டீங்கன்னா டீடைல் அனுப்பி டீடைல் கொடுத்துருவாங்க. சோ பை பண்ணி இது இல்லாம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணனால வெப் லிங்க்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் தெளிவா சொல்லிடுவாங்க என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கறது சொல்லிடுவாங்க. இந்த குளிர் காலத்துக்கு ரொம்ப நல்ல கிட். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிராதீங்க. சோ இவங்களை பை பண்ணிக்கிறது பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்திருப்பேன். சோ நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க நம்ம கூட ஃபாலோ பண்ணியே